வெல்கம் டு ஆல். இப்ப நம்ம பார்க்க போறது தல அஜித், விக்ரம், தனுஷ், ஜெயம் ரவி, மேலும் சில அப்டேட்ஸ் பத்தி பார்க்க போறோம். வாங்க நியூஸ்க்குள்ள போகலாம். விஜயகாரன் படத்தின் இயக்குனர் சசி அவர்கள் இயக்கத்தில் ஜீவ் பிரகாஷ் அவர்களும் சித்தார்த் அவர்களும் இணைந்து நடித்துள்ள படம் சிவப்பு மஞ்சள் பச்சை. சிவப்பு மஞ்சள் பச்சை படத்திற்கு யூ சர்டிபிகேட் கிடைத்துள்ளதாக படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்து உள்ளனர். ரமேஷ் பீப்பிளை தயாரித்துள்ள இந்த படத்திற்கு சித்து குமார் இசையமைத்து உள்ளார். ராஜேஷ் எம் செல்வா இயக்கத்தில் நடிகர் சியான் விக்ரம் அவர்கள் நடித்து திரைக்கு வர இருக்கும் படம் கடாரம் கொண்டான். இந்த படம் வரும் ஜூலை 19ஆம் தேதி வெளியாகிறது என போன அப்டேட்ல பார்த்தோம். தற்போது கடாரம் கொண்டான் படத்தின் புதிய பாடல் வெளியாகி உள்ளது. இந்த படத்தில் முதல் பாடல் வெளியானதை தொடர்ந்து இரண்டாம் பாடல் தாரமே தாரமே எனும் பாடல் ஜூலை 10ஆம் தேதி வெளியாகி நல்ல வரவேற்பு பெற்றுள்ளது. இந்த படத்தில் அக்ஷராகாசன், அபிகாசன் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர் என குறிப்பிடத்தக்கது. விசுவாசம் படத்திற்கு பிறகு தல அஜித் அவர்கள் இயக்குனர் ஹெச் வினோத் இயக்கத்தில் நடித்து திரைக்கு வர இருக்கும் படம் நேர்கொண்ட பார்வை. இந்த படத்தில் ரங்கராஜ் பாண்டே, வித்யா பாலன், ஸ்ரத ஸ்ரீநாத், அபிராமி வெங்கடாச்சலம், அஜித் ரவிச்சந்திரன் மேலும் பலர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர். மேற்கொண்ட பார்வை படத்தின் முதல் பாடல் வானில் இருள் சமீபத்தில் வெளியாகி நல்ல வரவேற்பு பெற்றது. வானில் இருள் சூழும் போது மின்னும் மின்னல் துணையே. தற்போது இந்த படத்தில் இரண்டாம் பாடலை படக்குழு வெளியிட்டு உள்ளது. என தலைப்பு வைத்துள்ள இந்த பாடல் நல்ல வரவேற்பு பெற்று ட்ரெண்ட் ஆகி வருகிறது. மேலும் இந்த படம் ஆகஸ்ட் 1 அல்லது ஆகஸ்ட் 10ஆம் தேதி உலகம் முழுவதும் வெளியாக உள்ளது. யுவன் சங்கர் ராஜா அவர்கள் இசையமைத்துள்ள இந்த படத்தை போனே கபூர் அவர்கள் தயாரித்து உள்ளார். இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கத்தில் நடிகர் தனுஷ் அவர்களும் மேகா ஆகாஷ் அவர்களும் இணைந்து நடித்துள்ள படம் என்னை நோக்கி பாயும் தோட்டா. இந்த படம் UBA சர்டிபிகேட் பெற்றுள்ளது என போன அப்டேட்ல பார்த்தோம். தற்போது என்னை நோக்கி பாயும் தோட்டா படத்தின் புதிய தகவல் வெளியாகி உள்ளது. என்னை நோக்கி பாயும் தோட்டா படத்தின் அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து வரும் ஜூலை 26ஆம் தேதி படம் வெளியாக உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. மேலும் இந்த படத்தின் புதிய ட்ரெய்லரை படக்குழு விரைவில் வெளியிட உள்ளதாக கூறப்படுகிறது. நடிகர் தனுஷ் அவர்கள் தற்போது இயக்குனர் வெற்றிமாறன் இயக்கத்திலும் இயக்குனர் துரை செந்தில்குமார் இயக்கத்திலும் நடித்து வருகிறார் என குறிப்பிடத்தக்கது. நடிகர் ஜெயம் ரவி அவர்கள் இயக்குனர் சுப்பு அவர்கள் இயக்கிய உணர்வு படத்தின் ட்ரெய்லரை ஜூலை 9ஆம் தேதி வெளியிட்டார். இந்த படம் வரும் ஜூலை 19ஆம் தேதி வெளியாகிறது. வெள்ளக்காரனுக்கு சிம்மசொப்னமா இருந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டாரே. வெள்ளக்காரனை எதிர்த்து கப்பலோட்டிய தமிழன் வாவுசி செக்கெழுத்தாரே. நகுல் அவர்கள் இசையமைத்துள்ள இந்த படத்தை தயாரிப்பாளர் சேகர் அவர்கள் தயாரித்து உள்ளார். அறிமுக இயக்குனர் பிரதீப் ரங்கநாதன் இயக்கத்தில் நடிகர் ஜெயம் ரவி அவர்கள் நடித்து திரைக்கு வர இருக்கும் படம் கோமாளி. இந்த படத்தில் காஜல் அகர்வால், சம்யுக்தா, யோகி பாபு, KS ரவிக்குமார் மேலும் பலர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர். கோமாளி படத்தின் முதல் பாடல் பைசா நோட்டு வெளியானதையும் இயக்குனர் லக்ஷ்மண் இயக்கும் ஜெயம் ரவி அவர்களின் 25ஆவது படத்தின் பூஜை போடப்பட்டதையும் போன அப்டேட்ல பார்த்தோம். தற்போது கோமாளி மற்றும் இயக்குனர் லக்ஷ்மண் இயக்கும் படத்தின் அப்டேட் வெளியாகி உள்ளது.
கோமாளி படத்தின் 9 போஸ்டர்கள் வெளியானதை தொடர்ந்து முதல் பாடல் பைசா நோட்டு வெளியாகி நல்ல வரவேற்பு பெற்றது. தற்போது கோமாளி படம் வரும் ஆகஸ்ட் மாதம் 15 தேதி உலகம் முழுவதும் வெளியாகிறது என படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்து உள்ளது. கோமாளி படம் வெளியாகும் இதே தேதியில் பிரபாஸ், ஸ்ரதா கபூர், அருண் விஜய் ஆகியோர் நடித்த சகா படமும் வெளியாகிறது. மேலும் கோமாளி படத்தின் டீசர் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுது. கோமாளி படத்திற்கு பிறகு நடிகர் ஜெயம் ரவி அவர்கள் இயக்குனர் லக்ஷ்மண் இயக்கத்தில் நடிக்க உள்ள படத்தின் படப்பிடிப்பு சமீபத்தில் பூஜையுடன் தொடங்கியது. இந்த படத்தில் நிதி அகர்வால், சதீஷ் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து வருகின்றனர். பூவானம் செந்தூரா பாடல்களை போல ஒரு பாடலை இமானவர்களிடம் இருந்து வாங்கியுள்ளதாகவும், கடை கண்ணாலே என தொடங்கும் அந்த பாடலை படப்பிடித்து முடித்துவிட்டோம் எனவும் இயக்குனர் லக்ஷ்மண் அவர்கள் தெரிவித்து உள்ளார். மேலும் இந்த படம் விவசாயம் படம் மட்டுமல்ல, லோக்கல் அரசியல் முதல் சர்வதேச அரசியல் வரை அனைத்தும் இந்த படத்தில் இருக்கும் என இயக்குனர் லக்ஷ்மண் அவர்கள் தெரிவித்து உள்ளார். இசையமைப்பாளர் இமான் அவர்கள் இசையமைத்து வரும் இந்த படத்தை சுஜாதா விஜயகுமார் தயாரித்து வருகிறார். இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம விசா ரிவ்யூஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட நியூஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அடுத்த அப்டேட்ல பார்க்கலாம்.